தக்காளி குருமா செய்ய போகிறோம் இட்லிக்கு. இந்த குருமா ரொம்ப சூப்பராக இருக்கும் இட்லிக்கு. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம், ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம், கடுகு பொரியல், சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம், கருவேப்பிலை போட்டு லேசாக வதக்கலாம். இப்போ மூணு வெங்காயம், சின்ன சின்ன வெங்காயம் மூணு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், பொடிசா கட் பண்ணியிருக்கேன், அதை இதில் போட்டுக்கலாம். இதை இதோட சேர்த்து நல்லா வதக்கலாம், பொன்னிறமாக ஆகிற வரையும் வதக்கலாம். வெங்காயம் பொன்னிறமாக வதங்கிடுச்சு. வெங்காயம் வதங்கலைன்னா குழம்பு சரியாக வராதுனால வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வந்து இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன், இதுவும் இதோட சேர்த்து வதக்கலாம். இந்தளவு வதங்கிடுச்சு, இஞ்சி பூண்டு விழுதோட வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ வந்து ஒரு கப் தக்காளி போட்டுக்கலாம். இது ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி வச்சேன், இப்போ பழமாக இருந்தால் நல்லாயிருக்கும் தக்காளி. இதை இதோடு சேர்த்து நல்லா வதக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும், வெங்காயமும் தக்காளியும் சேர்கிற அளவுக்கு நல்லா வதக்கணும். இப்போ நம்ம காரம் சேர்த்துக்கலாம். இது ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், தனியாத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சப்பொடி 1 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் ஒரு கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா ஒன்றா கலரி விட்டுக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும், மூடி வச்சிடலாம். இதுக்கு மசாலா அரைக்கலாம். ஒரு மிக்சியில் 1/4 முடி தேங்காய் போட்டுக்கலாம், 1 ஸ்பூன் அளவு உடச்சுகளில் போட்டுக்கலாம், சோம்பு 1 ஸ்பூனு, கசகசா 1 ஸ்பூனு, 1/4 பல் பூண்டு, இதெல்லாம் ஒன்றா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. மூடியை திறந்து பார்க்கலாம், நல்லா கொதிக்குது. மிளகாத்தூள் மஞ்சத்தூள் இந்த வாடை எல்லாம் போயிடுச்சு. இப்போ அரைச்ச இந்த மசாலாவை இதில் ஊற்றிக்கலாம். இந்த மிக்சி கழுவின தண்ணியும் இதில் ஊற்றிக்கலாம். இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கொதிக்கட்டும், நல்லா கொதிக்குது. தக்காளி குருமா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் இட்லிக்கு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான்.